ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்த காஷ்மீர் விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக டெல்லியில போராட்டம் நடத்துறாங்க. யாருமே எதிர்பாராத விதமா தற்போது திமுக கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து 13 கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் அவங்களுடைய போராட்டத்துல கலந்து கொண்டிருக்காங்க. பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசு அதிரடியான உத்தரவு பிறப்பித்தாங்க. அது என்ன அப்படின்னா, காஷ்மீருக்கு இருக்கும் சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு 370 ரத்து செய்வது அறிவித்தாங்க. அது மட்டுமல்லாத, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 மாநிலமாக பிரிக்க போவதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் எந்த ஒரு போராட்டமும் வெடிக்காத அளவிற்கு அங்கு ஒடுக்குமுறை அமல்படுத்தப்பட்டுச்சு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாங்க. இதற்கு எதிராக 2 அவையிலுமே திமுக மற்றும் திமுகவின் ஆதரவு எம்பிக்கள் எல்லாருமே மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இருந்தாலும் இந்த காஷ்மீர் விவகாரத்துக்கு எதிராக எந்த ஒரு கட்சியுமே போராட்டம் நடத்த முன்வரல. தற்போது முதல் முறையா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் இது தொடர்பாக போராட்டம் நடத்த முடியும் அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா, டெல்லியில் திமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தி வராங்க. இதுல திமுக, காங்கிரஸ், மதிமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதச்சார்பற்ற ஜனதா தளம், இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வந்து இந்த போராட்டத்துல கலந்துருக்காங்க. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால விடுதலை சிறுத்தை கட்சிகள் இந்த போராட்டத்துல கலந்து கொள்ளல. இந்த போராட்டத்தின் மூலமா திமுக மற்றும் அவருடைய ஆதரவு கட்சிகள் என்ன ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, உடனடியாக காஷ்மீர் பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருப்பதை அவங்களை தவிர்க்க வேண்டும். அதே போல காஷ்மீர் பகுதியில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஒடுக்குமுறையை நீக்க வேண்டும், அங்கு இணைய இணைப்பு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த கோரிக்கைகளை எல்லாம் முன் வச்சு தற்போது திமுக இந்த போராட்டங்கள் நடத்தி வராங்க. திமுகவின் லோக்சபா தலைவரான TR பாலு அவர்களுடைய தலைமையில இந்த போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க எந்த ஒரு கட்சியுமே இதற்கு எதிராக போராட்டம் நடத்த முன்வராத சமயத்துல தற்போது திமுக டெல்லிக்கே சென்று போராட்டம் நடத்தி இருப்பது இந்தியா முழுக்க அவங்க மீது கவனம் திரும்பி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.